வணக்கம் நண்பர்களே, கிஷோர் வைஜ்யானிக் புரோத்சாஹன் யோஜனா KVPY இவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. சோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமை பத்தி ஃபர்ஸ்ட் பாத்துறலாங்க. KVPY அப்படிங்கற இந்த ஸ்கீம் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் IAS ரன் பண்ணிட்டு இருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம்ங்க. இது எதுக்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ரிசர்ச் கெரியரை நோக்கி மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ஆரம்பிச்சதுதாங்க இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம் மூலமா உங்களுக்கான ஃபெல்லோஷிப் PhD லெவல் வரை கொடுக்கறாங்கங்க. இந்த ஃபெலோஷிப்க்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, 3 ஸ்ட்ரீம்ல இவங்க ஃபெலோஷிப் கொடுக்கறாங்கங்க. ஸ்ட்ரீம் SA, ஸ்ட்ரீம் SX, ஸ்ட்ரீம் SBன்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான ஸ்கீம்ல இவங்க ஃபெலோஷிப் கொடுக்கறாங்கங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் SAன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஸ்ட்ரீம்க்கு இப்போ 11th படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள்ங்க. சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள்ங்க. சோ இவங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட் ரெண்டையும் ஆவரேஜா சேர்த்து 75% மார்க்ஸ் வந்து செக்யூர் பண்ணிருக்கணுங்க. இன்கேஸ் SC ST PWD கேண்டிடேட்ஸா இருந்தா 65% மார்க்ஸ் இருந்துச்சுன்னா போதுங்க. சோ இது இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இந்த ஸ்ட்ரீம்க்கு எலிஜிபிள்ங்க. சோ இந்த ஸ்கீம் நீங்க கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நீங்க 12th ஸ்டாண்டர்ட்ல சயின்ஸ் சப்ஜெக்டோட ஆவரேஜா மினிமம் 60% மார்க்ஸ் வச்சிருக்கணுங்க. இன்கேஸ் SC ST PWD candidates are 50% marks வச்சிருக்கணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க UGல காலேஜ்ல போய் தேர்ந்தெடுக்கக்கூடிய படிப்பு சயின்ஸ் சம்பந்தப்பட்ட படிப்பா இருக்கணுங்க. ஸ்ட்ரீம் SX பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாங்க. அவங்களும் 10th ஸ்டாண்டர்ட்ல மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸோட ஆவரேஜா 75% மார்க்ஸ் மினிமம் வச்சிருக்கணுங்க. SC ST PWD கேண்டிடேட்டா இருந்தா 65% மார்க்ஸ் வச்சிருக்கணுங்க. சோ இந்த ஸ்கீமை நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட்லயும் உங்களோட ஸ்கோர் மேக்ஸ் and science subjectோட average 60% marks minimum இருக்குணுங்க. SC ST PWD candidates minimum 50% marks இருக்குணுங்க. அது மட்டும் இல்லாம காலேஜ்ல UG undergraduate program-ஆ நீங்க science சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட்டை தேர்ந்தெடுத்து படிக்கணுங்க. ஸ்ட்ரீம் SBக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இயர் undergraduate program UG ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள்ங்க. 12th ஸ்டாண்டர்ட்ல மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்டோட ஆவரேஜா 60% marks செக்யூர் பண்ணிருக்கணுங்க. SC ST PWD candidates minimum 50% marks secure பண்ணிருந்தா போதுங்க. Chemistry, Physics, Mathematics, Statistics, Biochemistry, Microbiology, Cell Biology, Ecology, Molecular Biology, Botany, Zoology, Physiology, Biotechnology, Neuroscience, Bioinformatics, Marine Biology, Geology, Human Biology, Genetics, Biomedical Sciences, Applied Physics, Geophysics, Material Science or Environmental Science. So, in the department, ஒரு departmentல இப்போ undergraduate degree பண்ணிட்டு இருக்கீங்க, first year பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள்ங்க. இப்போ 11th படிக்கிற ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரீம் SAக்கு எலிஜிபிள்ங்க. இப்போ 12th படிக்கிற ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரீம் SXக்கு எலிஜிபிள்ங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரீம் SBக்கு எலிஜிபிள்ங்க. சோ மொத்தமா 5 இயர்ஸ்க்கு இவங்க ஃபெலோஷிப் கொடுக்கறாங்கங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 3rd இயர் வரையும் மந்த்லி 5000 ரூபீஸ் கொடுக்கறாங்கங்க. அது மட்டும் இல்லாம ஆனுவல் கண்டிஜென்சி கிராண்டா இயர்லி 20000 ரூபீஸ் கொடுக்கறாங்கங்க. இது ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 3rd இயர் வரை இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. MSc படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் மந்த்லி ஃபெலோஷிப்பா 7000 ரூபீஸ் கொடுக்கறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் கண்டிஜென்சி கிராண்ட் இயர்லி 28000 கொடுக்கறாங்கங்க. சோ இது மட்டும் இல்லாம இவங்க சம்மர் ப்ரோக்ராம்ஸும் அரேஞ்ச் பண்ணுவாங்க. சோ அந்த சம்மர் ப்ரோக்ராம்ஸ்ல இந்த ஃபெலோஷிப் ப்ரோக்ராம்க்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அட்டெண்ட் பண்ணணுங்க. அந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்கும்னா, உங்களோட ப்ராஜெக்ட டெவலப் பண்ற மாதிரியும் உங்களோட ரிசர்ச் குவாலிட்டியை டெவலப் பண்ற மாதிரியும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஐடென்டிட்டி கார்டு இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. KVPY ஃபெல்லோ ஐடென்டிட்டி கார்டுங்க. இந்த ஐடென்டிட்டி கார்டை யூஸ் பண்ணி நீங்க நேஷனல் லெபார்டரிஸ், யூனிவர்சிட்டிஸ், லைப்ரரி இது எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்குன்னு தனியா பெர்மிஷன் வாங்கிட்டு உள்ள போகணும்ங்கிற அவசியம் இல்லைங்க. இந்த KVPYயோட ஐடி கார்டு இருந்துச்சுன்னா போதுங்க, நீங்க இது எல்லா ஃபெசிலிட்டிஸுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. எப்படி செலக்ட் பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆப்டிடியூட் டெஸ்ட் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்றாங்க. இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்ல கேட்கப்படுற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஹிந்தியிலயும் இங்கிலீஷ்லயும் இருக்குங்க. சோ இந்த டெஸ்ட் என்னைக்கு நடக்குதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 3rd November சண்டே அன்னைக்கு நடக்குதுங்க. சோ இதுக்கான அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு அக்டோபர் 2019ஓட செகண்ட் வீக்ல ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சோ இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்ல இருந்து உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க. சோ இன்டர்வியூ தான் ஃபைனல் ஸ்டேஜ். இதோட செலக்ஷன் ப்ரொசீஜர் முடிஞ்சிருங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த வெப்சைட் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறாங்க. இந்த வெப்சைட்ல போயிட்டு எல்லாத்தையுமே ஒரு முறை உட்காந்து படிச்சு பாருங்க. இவங்களோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஆகட்டும், இவங்களோட ஸ்கீமை பத்தி இது எல்லாமே ஒரு நிமிஷம் படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்றதுக்கு வாங்க. எப்படி apply பண்ணனும்னா 3 step தாங்க register பண்ணிட்டு உங்களோட academic details fill பண்ணனும்ங்க photo signature upload பண்ணிட்டு fees pay பண்ணா போதுங்க fees பாத்துக்கிட்டீங்கன்னா general or obc category க்கு 1000 ரூபாய்ங்க sc st pwd category க்கு 500 ரூபாய்ங்க சோ இந்த எக்ஸாம் நம்மளோட தமிழ்நாட்டுல எங்கெங்கலாம் நடக்கும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் மதுரை நாகர்கோயில் சேலம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் நடக்கும்ங்க இதுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வேலிடான ஈமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் இருக்கணும்ங்க ஏனா further informations எல்லாமே உங்களோட ஈமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் தான் சென்ட் பண்ணுவாங்கங்க இங்க நீங்க ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கூட உங்களோட ஈமெயில் ஐடி மொபைல் நம்பருக்கு தான் வரும்ங்க அதை எப்பவுமே ஆக்டிவா வெச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி உங்களோட போட்டோகிராஃபை ஸ்கேன் பண்ணி வெச்சுக்கோங்க சோ உங்களோட போட்டோகிராஃப் JPEG ஃபார்மட்ல இருக்கணும்ங்க 150 KB குள்ள உங்களோட போட்டோகிராஃபோட சைஸ் இருக்கணும்ங்க உங்களோட signature 80 KB குள்ள இருக்கணும்ங்க சோ எப்பவுமே இந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் signature ரெண்டுமே ஸ்கேன் பண்ணி ஒரு டிரைவ்ல போட்டு வெச்சுக்கோங்க உங்களுக்கு ஃபர்தரா எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும்ங்க SC ST கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா உங்களோட காஸ்ட் சர்டிபிகேட்ட நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க அது PDF ஃபார்மட்ல இருக்கணும்ங்க 300 KB குள்ள இருக்கணும்ங்க PWD கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படினா உங்களோட medical certificate நீங்க அப்லோட் பண்ணனும்ங்க அதுவுமே வந்து PDF ஃபார்மட்ல தான் இருக்கணும்ங்க 300 KB குள்ள தான் இருக்குங்க சோ once இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படிச்சு பாத்துக்கோங்க இதெல்லாம் வெப்சைட்லயே இருக்குங்க சோ உங்களுக்கு இத பத்தின டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு நீங்க எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணனும் அப்படிங்கிறது தெரியல அப்படினா இந்த இடத்துல உங்களுக்கு நம்பர் கொடுத்திருக்காங்க ஃபோன் நம்பர் இந்த ஃபோன் நம்பர் வந்து சாட்டர்டே சண்டேஸ்ல லீவு அதனால அவேலபிளா இருக்காதுங்க மத்த வீக் டேஸ்ல மார்னிங் 10:00 ல இருந்து ஈவினிங் 5:00 வரையும் நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணி உங்களோட queries கேட்டுக்கலாங்க இல்ல அப்படினா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணியும் கேட்டுக்கலாங்க சோ அப்ளிகேஷன் வந்து 8th ஜூலைல இருந்து start ஆயிடுச்சுங்க சோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் 20th ஆகஸ்ட் அதுக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க உங்களுக்கு செகண்ட் வீக் ஆஃப் அக்டோபர்ல உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்துருங்க சோ எக்ஸாம் டேட் 3rd நவம்பர்ங்க சோ கிளிக் ஹியர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லாகின் இருக்குங்க இத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகுங்க சோ இந்த பேஜ்ல போயிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இப்போ உங்க கையில இருக்காதுங்க சோ அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணனும்னா இந்த இடத்துல கிளிக் ஹியர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்னு இருக்குலீங்களா இத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகுங்க சோ இந்த பேஜ் ஓபன் ஆனனே இதுல கேட்டிருக்க உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ் தான் கேட்டிருப்பாங்க சோ இத மட்டும் ஃபில் பண்ணுங்க ஃபில் பண்ணிட்டு இந்த கேப்சா என்டர் பண்ணிட்டு ஐ அக்ரி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க நீங்க ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களோட மெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் send பண்ணிருவாங்கங்க சோ அந்த யூசர் ஐடி அந்த பாஸ்வேர்ட் போடிங்கன்னா லாகின் ஆயிடுங்க சோ அப்ப உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகுங்க அதுல கேட்டிருக்க டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்டு போட்டோகிராஃப் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டு ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படினா ப்ரொசீஜர் முடிஞ்சதுங்க சோ KVPY ஒரு அனௌன்ஸ்மென்ட் விட்டுருக்காங்கங்க சோ பேசிக் சயின்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்கான ஃபெலோஷிப் அனௌன்ஸ்மென்ட்ங்க அது ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 3rd இயர் வரை படிச்சீங்க அப்படினா மந்த்லி 5000 early contingency grant வந்து 20000 MSc படிச்சிட்டு இருக்கீங்க அப்படினா மந்த்லி வந்து 7000 early contingency grant வந்து 28000 இது மட்டும் இல்லாம உங்கள ரிசர்ச் சைட் கூட்டிட்டு போறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புங்க யூஸ் பண்ணிக்கோங்க சோ சம்மர் கேம்ப்ல வேரியஸ் காலேजेसல இருந்து நிறைய பேர் அட்டெண்ட் பண்ணுவாங்கங்க அதுக்கான செலவு எல்லாமே KVPY ஏத்துக்குவாங்கங்க சோ உங்களுக்கு எந்த செலவுமே கிடையாது நீங்க அட்டெண்ட் மட்டும் பண்ணா போதுங்க சோ உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருக்குங்க சம்மர் கேம்ப் முடிச்சு வரும்போது உங்களோட அறிவும் வளர்ந்திருக்குங்க சோ இதெல்லாம் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த வெப்சைட் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேங்க போய் செக் பண்ணிக்கோங்க இதுல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸ்மே உட்கார்ந்து படிச்சு பார்த்துட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்க சோ இந்த தகவல் உங்களுக்கு இல்லைனாலும் உங்க நண்பர்கள் வேற யாருக்காச்சும் பயனுள்ளதா இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மேலும் பல தகவல்களை பெற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி